Wear your masks, take your vaccines, stay home, stay safe. வெல்கம் டு another episode of DRS with Ash. இந்த எபிசோட் டிஆர்எஸ் வித் ஆஷ்ல நீங்க எல்லாரும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபேவரட் ஸ்டார் வந்திருக்காரு. இவர் வந்து சாதாரணமான கிரிக்கெட்டர் கிடையாது, என்னோட ஃபெலோ ஸ்பின்னர். 1003 ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 1000 விக்கெட் எடுக்கிறதுலாம் ஜோக்கே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப பெரிய போலர். நான் அகேன்ஸ்டா ஆடி இருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப பெரிய போலர்னு சொல்றதே இவர் ஒரு கம்மியான ஸ்டேட்மெண்ட் தான். வெல்கம் ஆன் த ஷோ முரளி கார்த்திக். எப்படி இருக்கீங்க? Thanks, Ash. Thanks a lot. Very kind of you. Pardon me, எனக்கு கொஞ்சம் தமிழ் தத்தக்கா பத்துக்கான் தான் நான் பேசுவேன். அதனால நிறைய இங்கிலீஷ் வந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்தோ பார்ன் இன் தமிழ்நாடு, பட் தமிழ் ஜாஸ்தி பேசினதே கிடையாது. அதனால ஒரு ப்ராப்ளம். பட் அதர்வைஸ் தேங்க்ஸ் அ லாட். பெரிய போலர் சின்ன போலரை பத்தி தெரியாது ஆஷ். ஜஸ்ட் லக்கி தட் இந்த கேம் விளையாடிட்டு ஒரு 26 வருஷம் சான்ஸ் கிடைச்சது விளையாடுறதுக்கு. தமிழ்நாடுக்கு விளையாட சான்ஸ் கிடைச்சது சின்ன வயசுல. அதுக்கப்புறம் 15 வயசு தான் கரெக்ட் டெல்லி வந்ததுனால அப்போல இருந்து நார்த்லயே அப்படின் ஹியர். சோ தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பீன். சரி, நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க ஆக்சுவலி நார்த்துக்கு போயிட்டீங்க, டெல்லி போயிட்டீங்க, தமிழ்நாட்டுல பிறந்தீங்க. இல்ல நீங்க தமிழ் தெரியாதுன்னு சொல்றதே வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஆன் தி ஃபீல்ட் தமிழ்ல பேசுறதே அப்படியே கேரி ஆன் பண்ணுங்க. இங்கிலீஷ் எங்கெல்லாம் வந்து அடிச்சுடுங்க, ஹிந்தி கூட பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சப்டைட்டில் போட்டுக்கலாம். இல்ல நீங்க தமிழ்நாட்டுல பிறந்தீங்க, டெல்லி போனீங்க, ஏன் டெல்லியும் ஆடாம தமிழ்நாடும் ஆடாம ரயில்வே ஆடினீங்க? அது பெரிய ஸ்டோரிப்பா. என்ன ஆச்சுன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஐ ஆல்வேஸ் பீன் இன் சம்படி ஷேடோ. சில சமயம் இருக்கும் தெரியுமா, ஒரு லைஃப் உங்களோட கர்மா அந்த மாதிரி தான். நான் வந்து when I was born, and in fact funnily நிறைய பேருக்கு இது கூட தெரியாது, நான் எம்சிசி கேட்டுக்கு எடுத்த மாதிரி ட்ரிப்ளிகேன்ல ஒரு சந்துல ஒரு நர்சிங் ஹோம்ல நான் பிறந்தேன். ஸோ இன்ஃபேக்ட் எல்லாருமே வீட்டுல அங்கதான் பிறந்தாங்க. தட் இஸ் சிப்ளிங்ஸ் எல்லாரும் அங்கதான் பிறந்தாங்க. எவ்ரிபடி வாஸ் பார்ன் தேர். ஸோ அது ஒரு நேச்சுரல் கனெக்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன், கிரிக்கெட் எழுத்த மாதிரி சேப்பாக்கு இருக்கிறதுனால. பட் எனக்கு கிரிக்கெட் வந்து இட் வாஸ் நாட் அ நேச்சுரல் திங். எனக்கு வந்து நான் கிரிக்கெட் விளையாடுவேன்னு நான் யோசிச்சே பார்க்கவே இல்லை. பத்மா சேஷாத்ரி போனேன். அதை தவிர சின்ன வயசுலேருந்தே படிப்பு படிப்பு படிப்பு. சவுத்தில் எல்லாருமே படிப்பு தானே ரொம்ப ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த படிப்புனால கிரிக்கெட் வாஸ் டிஃபால்ட் எனக்கு. நான் வந்து விளையாடுறதாவே இல்லை. நான் ஜெனட்டிக் இன்ஜினியரானு ஒரு ஆசை இருந்தது, அதை பற்றி நான் படிச்சிருந்தேன். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக மத்ராஸ் ஆசம் ஸ்கூல் மவுண்ட் ரோடில் இருக்கு தெரியுமா, அங்க ஃபர்ஸ்ட் என்னோட கோச்சிங் கேம்ப் நான் போனேன். என்னோட கோச் எம்கே இக்பால் சார், அவர் கடியில வடபழனி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிக்ரியேஷன் கிளப்னு ஒரு டீம் கூட இருந்தது. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் திங். 11 வயசுல அது சம்மர் ஹாலிடேஸ் போது. அந்த வருஷம் ஐ அட்டெண்டட் தி அண்டர் 12 ட்ரையல்ஸ், இந்த நியூட்ரின் சூப்பர் ஸ்டார்னு நடக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரையல்ஸ். அந்த டைத்துல ஐ ஹேட் ஹேமங் and Shriram. And ellarume they were all Hemang, if you remember, who started off as a medium fast bowler and batted. That is exactly what I did. Shriram again, Shriram was possibly the best left arm spinner I've seen at that age group. What he could do with the ball and the turn as a batsman. And sathyama solven, Shriram was one player na vande Michael Clark, Sachin Tendulkar team meetings la, sorry, selection meeting la ukandu na paathiruken. இந்த 12 வயசுல ஹி வாஸ் த ஒன் காய் வாஸ் அ ஸ்டார் வுட் சிட் இன் த செலெக்ஷன் மீட்டிங். அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் அவனுக்கு அக்ராஸ் இந்தியா. எஸ் ஸ்ரீராம், ஸ்ரீதரன் ஸ்ரீராம் ஷேடோலியே இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ பிளேட் தமிழ்நாடு அண்டர் 12, அதுக்கப்புறம் அண்டர் 15. பட் ஐ குட் நெவர் கோ பாஸ் த ஷேடோ. அதனால நான் தமிழ்நாடு விளையாடவே முடியல. இந்த ரீசன் வாய் ஐ மூவ் ஃப்ரம் தமிழ்நாடு வாஸ் அப்பா ஹேட் அ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப். அப்பா வாஸ் இன் அ பேங்க், அப்பா அண்ட் அம்மா. ஸோ டெல்லி வந்ததுனால நான் டெல்லி வந்துட்டேன். டெல்லி வந்து இங்க அண்டர் 15 அண்டர் 16 விளையாடினேன். பட் அகெயின் இங்க வந்து ராகுல் சாங்வி ஷேடோல இருந்தேன். ஏன்னா மனிந்தர் சிங் வாஸ் ஸ்டில் பிளேயிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் மனிந்தர் சிங் அண்ட் நான் ராகுல் சாங்வி எல்லாம் ஒரே குரு தான், பிஷன் சிங் பேரி, ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் பண்றது தான். பட் ராகுல் வாஸ் மை சீனியர் இன் டெல்லி. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தா. அண்டர் 16 விளையாடினேன், நார்த் ஜோன் விளையாடினேன், இங்க சவுத் ஜோன் விளையாடினேன். பட் அங்க நார்த் ஜோன் விளையாடி நெக்ஸ்ட் இயர் அண்டர் 19ல என்ன பிக் பண்ணல. Although I had moved on from that age group. And the title, because of Maninder Singh, Manoj Prabhakar picked me in the Ranji Trophy team. Under 19, Valadame state team, Ranji Trophy team led to them. Maninder Singh said, you know, very good left-arm spinner, Abdi Bin. So, I was picked in that Ranji Trophy team. Rendus match squad, then I wasn't there. Our knockouts were there. Then we knocked out. 4 match, 5 match, then knockout. So, in the knockouts team, obviously expected. அப்போ மணி பியா ஹூ இஸ் ஆல்வேஸ் பீன் மை மென்டர் எனக்கு வந்து சொன்னான், ஹி செட் லுக், நீ வந்து நான் எவ்வளவு நாள் நான் தமிழ் டெல்லிக்கு விளையாடுவேன்னு எனக்கு தெரியாது. நான் விட்டப்புறம் உனக்கு இங்க சான்ஸ் கிடைக்காது, ராகுலுக்கு தான் கிடைக்கும். ஸோ நீ எங்கேயாவது ஜஸ்ட் கோ அண்ட் பி அட் அ பிளேஸ் வே யூ கெட் சம், யூ நீட் அ ஸ்டேஜ் டு பெர்ஃபார்ம்.
அந்த அதனால ஐ வென்ட் டு ரயில்வேஸ் அப்போ வந்து ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அண்டர் 19 அண்ட் ரஞ்சி ட்ராஃபி ஃபார் ரயில்வேஸ் அதுக்கப்புறம் 21 வருஷம் அங்கே விளையாட்டேன் ஹேமங் ஸ்ரீராம் அதே ஜானர்ல அப்படியே டெல்லி காடி ரயில்வே காடி திருப்பி வந்த ஒரு ஷேடோ வந்து அனில் கும்ப்ளே அண்ட் ஹர்பஜன் சிங் இந்த லிவிங் இன் த ஷேடோஸ் அப்படிங்கிறது வந்து குடன்ட் ஹவ் பீன் ஈஸியர் இல்ல ஏன்னா நான் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா பேட்டிங் விளையாடிருக்கேன் நீங்க போலிங் போடுறத பாத்துருக்கேன் அண்ட் போடும் போது அந்த ஆர்ட்ல வா இவரை மாதிரி நம்ம போட முடியுமா அப்படின்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாத்துருக்கேன் இன்ஃபேக்ட் அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நிறைய தடவை வந்து நம்ம போடுறது நல்லா போடுறோம் அப்படின்னு தோணும் விக்கெட் எடுப்போம் நிறைய விக்கெட் எடுக்கிறோம் நம்ம தான் பெஸ்ட்னு தோணும் பட் வென் யூ சீ சம்வன் எல்ஸ் அந்த ஒரு மேஜிக் பண்ணுவாங்க பால் டிராப் ஆகும் ட்ரிஃப்ட் ஆகும் அதை பார்க்கும்போது யூ கெட் மோட்டிவேட்டட் இல்லடா நமக்கு இன்னும் போனோம்னு அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல பார்த்த ஒரு போலர் நீங்க அந்த மாதிரி ஒரு போலர் வந்து இந்தியாவுக்கு ஸ்டேஜ் கிடைக்காம ஷேடோல இருந்தது எப்படி இருந்தது ஹவ் வாஸ் இட் லிவிங் இன் தி ஷேடோஸ் ஃபர்ஸ்ட்லி ஆஷ் தேங்க்ஸ் ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ் லைஃப்ல நான் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ஃபனி நீ வந்து யூ ஃபீல் தட் யூ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ்ல தட் ஐ அம் குட் விச் ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் வித் யூ எனக்கு ஆக்சுவலி எப்பவுமே உல்டாவா இருந்தது ஏன்னா நான் ஸ்டார்டட் ஆஃப் அஸ் அ சீமர் அண்ட் யூஸ் டு போல் டாட்ஸ் எனக்கு பால் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா இப்போ நம்ம எல்லாரும் போடுற மாதிரி நான் போட்டேன் எனக்கு பாலே திரும்பவே திரும்பாது அப்பதான் பிஷன் சிங் பிஷன் பாஜி மனிந்தர் சிங் எம்பி சிங் சார் ஒருத்தர் இருந்தார் சோ எனக்கு என்ன ஆச்சுன்னா ராகுல் சாங்வி என்னோட ப்ராக்டிஸ் பண்ணுவான் ராகுல் சாங்வி வந்து 4 மணி நேரம் போலிங் போட்டுட்டே இருப்பான் அவன் வந்து நேச்சுரல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவனை பார்த்து அவனோட சேர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட போலிங் இம்ப்ரூவ் ஆச்சு ஏன்னா போலிங் போட தெரியாது எனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னே போட தெரியாது அதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு எப்பவுமே நான் யாரை பார்த்தாலும் ஓ இவன்கிட்ட இவ்வளவு பியூட்டிஃபுல் ஆக்ஷன் இருக்கு இவன்கிட்ட பால் ட்ரிப் ஆகுது எவ்ரி ஸ்பின்னர் நெட்ஸ்ல எங்க ரஞ்சி ட்ராஃபி நெட்ஸ் வருதும் அண்டர் 19 நெட்ஸ் வருதோ எங்க உலகம் முன்னாடி ஓ சோராஷீஷ் லேரிக்கு பால் இப்படி போறது ஓ இவனுக்கு ராகுல் சாங்வியோட பால் இப்படி போறது நிலேஷ் குல்கர்னி ஜோஷி பாரு வெங்கட்பதி ராஜு பையா பாரு ரமேஷ் பவார் என்ன ஆக்ஷன் எனக்கு எப்பவுமே ஒரு என்ன இதுனா எனக்கு போலிங் தெரியுது ஆக்சுவலி யூஸ்லெஸ் ஆர் நாட் குட் இனஃப்னு எப்பவுமே ஒரு ஃபீலிங் இருந்து சோ கேட்டிருக்கா நீ வந்து இவ்வளவு கிரவுண்ட்ல அக்ரெசிவா இருக்க பட் ஆஃப் த ஃபீல்ட் நீ அக்ரெசிவே கிடையாது இது எப்படின்னா அது ஐ ஃபீல் அதனால நான் இப்போ வந்து 6 கிரிக்கெட் விட்டு சம்டைம்ஸ் வென் ஐ ரிஃப்ளெக்ட் அப்பான் இட் ஐ ஃபீல் கார்த்திக் நீ வந்து அந்த மாதிரி அக்ரெசிவா இல்லைன்னா யூ உட் ஹவ் பீன் ஹாஃப் த கிரிக்கெட் யூ உட் ஹவ் பீன் ஏன்னா நான் வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டு யாரா இருந்தாலும் கவலை கிடையாது ஏதாவது சொல்லி ஸ்லெட்ச் பண்ணி ஏதாவது பண்ணி இப்படிதான் விளையாடி இருக்கேன் எல்லா இடத்துலயும் எங்க எந்த உலகத்து எந்த தேசத்துல போனாலும் இப்படிதான் விளையாடி இருக்கேன் நான் ஸோ சம்டைம்ஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா டிட் தட் அஃபெக்ட் மீ பாசிபிளி இருக்கலாம் ஏன்னா நம்ம உலகத்துல வந்து ஒன்ஸ் யூ ஆர் ஸ்லைட்லி அவுட் ஸ்போக்கன் ஆர் சே சம்திங்ல ஒன்னு அந்த மாதிரி ஒரு டேக் ஆயிடும் இப்போ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் வந்து கிரவுண்டுக்கு வெளியில நான் சாதுவா இருக்கலாம் ஒன்னும் சொல்லாம இருக்கலாம் பட் அந்த டேக் ஆல்வேஸ் கேரிஸ் வித் யூ ஓ இஸ் லைக் திஸ் அவன் அப்படித்தான் காலர் மேல பண்ணலன்னா கூட காலர் மேல அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடி போட்டுக்கலன்னா கூட கண்ணாடி போட்டுன்னு தான் விளையாடுவான் அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்மளோட இதுல ஈஸியா டேக் ஆயிடும் சும்மா வாய பொத்தின்னு இருந்தா எல்லாருமே பீப்புள் சே ஓ என்ன புத்தா மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டேக் ஸோ ஐ ஃபீல் பாசிபிளி தட் அஃபெக்ட்லி நிறைய இதுல ஏன்னா எனக்கு வந்து லைஃப்ல யூ செட் ஷேடோ எனக்கு நான் பாசிபிளி அதுக்கு அபார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் எனக்கு வந்து போலிங் அவ்வளோ நல்லா தெரியாது பாக்கி எல்லாரும் நல்லா இருக்கான்னு என்னோட எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீலிங் என்னன்னா தட் பாசிபிளி ஐ டென்ட் டிசர்வ் டு பிளே ஃபார் த கண்ட்ரி அது கூட இருந்தது ரொம்ப நாள் எனக்கு எப்பவுமே ஒரு ஃபீலிங் தட் ஏன் பாசிபிளி நான் யாரோட இடமும் எடுத்து பாசிபிளி ஐ எம் நாட் குட் இனஃப் எந்த மாதிரி ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது தட் ஐயோ நான் வந்து ஷுட் ஐ ஹவ் பிளேட் தி மேட் ஹவ் பீன் மில்லியன் அதர்ஸ் ஹவ் பீன் குட் ஹவ் பீன் பெட்டர் தென் மீ பட் அது தட் வாஸ் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கோ பாஸ்ட் இட் வென் ஐ வென்ட் ஆன் டு த ஃபீல்ட் பட் ஆஃப் த ஃபீல்ட் நான் செலக்ட் ஆனேன்னா கூட ஒரு கில்டி ஃபீலிங் ஐயோ நான் தப்பா செலக்ட் ஆயிட்டேனோ யாராவது என்ன திட்ட போறான் சம்படி வில் ஃபீல் தட் ஏச்சி யூஸ்லெஸ் கிரிக்கெட்டர் இவன் எல்லாம் செலக்ட் ஆயிட்டான் ஏ நம்மளுக்கு எவ்வளவு வாட்டி அந்த மாதிரி ஃபீலிங் எவ்வளவு பேருக்கு வந்திருக்குல்ல தட் இவன் வந்து என்ன குட் இனஃப் கிரிக்கெட்டர் இல்ல செலக்ட் ஆயிட்டான் ஸோ அந்த மாதிரி எனக்கு தன்னைத்தானே இருந்தது ஐ ஆர் நாட் குட் இனஃப் ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஆல்வேஸ் ஃபீல் தட் ஒரு ஒரு கிராட்டிடியூட் ஒரு ரொம்ப நிறைய வந்துருச்சு போஸ்ட் ஃபினிஷிங் ஜென்ரலி பீப்புள் டிஸ்கிரண்டல் ஆலாம் ஐயோ நான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆனே எனக்கு அதே நெக்ஸ்ட் நாளே ட்ராப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கலாம் நான் நல்லா பண்ணி கூட யாரும் என்ன விளாட விடல இந்த மாதிரி தேவையில்லாத ஃபீலிங் வரலாம் பட் எனக்கு என்ன உல்டா ஃபீலிங் வந்ததுன்னா நான் பாசிபிளி டிசர்வ் பண்ணாம இவ்வளவு 9 இந்தியாவுக்கு விளாடினேனே அதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ தெரியாது எனக்கு தெரிஞ்ச நோ அதர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டிசர்வ் மோர் டு பிளே தென் யூ நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இன்ஃபேக்ட் இதை இதை வந்து எப்படி என்னால் விஷுவலா ஆடியோவா சொல்ல முடியும்னு தெரியல ரயில்வே ஒரு கேம் ஆடிட்டே இருந்தேன் கார்த்திக் நான் போலிங் போட்டுட்டு இருந்தாரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு தான் அவுட் ஆவார் எல்பிடபிள்யூ நான் பேட்டிங் ஆடிட்டே இருப்பேன் நல்லா ஆடிட்டே இருப்பேன் நான் ஐ திங்க் 3-4 வாட்டி எனக்கு அவுட் ஆயினேன்னு நினைக்கிறேன் சென்னையில கூட ஒரு ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்ல உள்ள வர பால பிக் பண்ணாம நான் வெளில போய் பேட்ல வாங்கினேன் அது கூட
இல்ல அந்த மேட்ச் பால் உள்ள ட்ரிஃப்ட் ஆயிட்டே இருந்ததுன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டேன் வேற எப்படி போட்டீங்கன்னு மேட்ச்க்கு அப்புறம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உள்ள ட்ரிஃப்ட் ஆயிட்டே நானும் கவர்ஸ் பக்கமா ஆடிட்டே இருக்கும் பால, சடனா அந்த பால் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி வெளியில போயிடும் காத்துல போயிட்டு அவுட் சைட் ஹெச், இன்ஃபேக்ட் டேர்ன் ஆகாது அவுட் சைட் ஹெச் பீட் ஆகி போல்ட் ஆயிடுவேன் ஆஃப் சைட்ல. சோ நான் போய் கேட்பேன் எப்படி நான் ரெண்டு பக்கம் ட்ரிஃப்ட் பண்றீங்க, இன்ஃபேக்ட் நான் அதுக்கப்புறமா உள்ள வெளில ட்ரிஃப்ட் பண்றதா, நீங்க அதுக்கப்புறமா தான் கத்துனேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு. சோ தேர் இஸ் நோபடி எல்ஸ் ஹூ டிசர்வ்ஸ் டு டிசர்வ் டு ஹவ் பிளேட் ஃபார் இந்தியா, அதெல்லாம் நீங்க மனசுலயே வச்சுக்காதீங்க. ஐ ஜஸ்ட் ஃபீல் நான் பத்ரி ஒரு வாட்டி கேட்டு இருந்த போதுல பேக் நீங்க இவ்வளவு பத்ரி செம்மையா ஆடிட்டு இருந்தார் ரஞ்சி ட்ராஃபி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு பயங்கர ஃபார்ம், பத்ரி ஆனா 100 தான் அடிப்போம். பத்ரிட்ட கேட்டேன் பேட் என்ன பேட் இப்படி ஆடுறீங்க, இந்தியாவுக்கு ஒரு பிரேக் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு எப்பயாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குமான்னு கேட்டோம். பத்ரி சொன்னாரு ஆஸ் கொஞ்சம் இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னடா விளாட முடியலையே அடுத்த லெவல் போக முடியலன்னு. பட் யோசிச்சு பாரு, லக்ஷ்மண் ராகுல் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி இவங்க ஆடும்போது நான் ஆடலன்னு ஃபீல் தான் பண்ண முடியும், இவங்களை யாரையும் நான் போய் ஒரே சான்ஸ் இவங்களை கதவு பூட்டி சாத்திட்டு இருந்தா நான் விளாட முடியும் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அனில் கும்ப்ளே ஹர்பஜன் சிங்கோட விளாடும் போது உங்களுக்கு அந்த வெயிட் ஆஃப் ப்ரெஷர் இருந்ததா இல்ல கத்துக்க முடியும்னு ஏதாவது தோணிச்சா? இல்ல அத இல்லவே இல்லை. ஏன்னா ஃபனிலி எனக்கு என்ன ஆச்சுன்னா அது என்னன்னு தெரியல, ஒரு ஃபனி இது. ஒரு வாட்டி ஏதோ ஒரு ட்வீட்னால என்ன நிறைய பேர் டேக் பண்ணிட்டாங்க, உனக்கும் ஹர்பஜனுக்கும் ஏதோ ட்வீட் நடந்துருக்கும் போது ஹர்பஜன் ஏதோ சொன்னதுனால என்ன ட்வீட் பண்ணி டேக் பண்ணி அப்பதான் தெரிஞ்சது நான் அவங்க ரெண்டு பேரோட விளாடும் போது ரொம்ப நல்லா அவங்களோட நல்லா பண்ணேன் அப்படின்னு. ஸோ ஃபனிலி அதனால அந்த மாதிரி நான் யோசிச்சதே கிடையாது. தட் இஸ் ஒன் திங் எனக்கு ஒண்ணு உண்டு. ஒண்ணு ஒரு பெரிய டிக் பாக்ஸ், இவ்வளோ டிஃபிடன்ஸ் அண்ட் இவ்வளோ ஒரு பெசிமிசத்துல எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் என்னன்னா கிரவுண்டுக்குள்ள போனேன்னு தள்ளி விட்டேன், நான் கிரவுண்டுக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சண்டை போடுறது என் கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் நான் வெறியில விளையாடுவேன் அது என்னோட வெறி. அதனால ஐ ஃபீல் அந்த மாதிரி ஃபீலிங் வந்ததே கிடையாது. இட்ஸ் அ டிஃபரெண்ட் திங், இட்ஸ் அ டிஃபரெண்ட் திங் ஆஷி. இந்த வாட்டி இப்ப நான் இப்ப காமெண்ட்ரி பண்றேன், நான் நிறைய உங்களெல்லாம் பாக்குறேன் மேட்ச் விளையாடும் போது ரொம்ப கஷ்டம் தெரியுமா. இப்போ நான் ஐ சம்டைம்ஸ் ஃபீல் ஃபார் சம்படி லைக் அன் அமித் மிஸ்ரா. அமித் மிஸ்ரா வந்து என்னோட விளையாட ஆரம்பிச்சான். சோ இப்போ நீ வந்து லீட் ஸ்பின்னர் ஆயிட்ட பஜ்ஜிக்கு அப்புறம், ஜடேஜா இஸ் ஆல்சோ பார்ட்னரிங் யூ, அவனும் நல்லா விக்கெட் எடுக்கிறான். சில சமயம் நீ விளையாட முடியாம அவன் விளையாடுறான் இந்த மாதிரி. சோ யோசிச்சு பாரு அவன் மூணாவது ஸ்பின்னரா வரும்போது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா போலிங் கொடுக்கும் போது கேப்டன் என்ன சொல்லுவான், ஓ இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் எடுத்திருக்காங்க, நீ வந்து ஒரு 4 ஓவர்ல விக்கெட் எடுக்கலன்னா திரும்பி அஸ்வின் கிட்ட கொடு இல்லைன்னா ஜடேஜா கிட்ட கொடு. அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்ததே இல்லை. ஏன்னா விளையாடும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதோ நான் அது நேச்சுரல்லா பண்ணேன். அது தட் இஸ் வாட் ஐ வுட் சே. அதுக்கு மேல என் கையில என்ன இருந்ததோ அது இல்லையோ, வாட் ஐ குட் டூ, தட் இஸ் ஹவ் ஐ வுட் ஆல்வேஸ் லுக் அட் அண்ட் ஆல்வேஸ் டெல் பீப்புள். பட் யா இட்ஸ் அ டஃப் ஒன். ஏன்னா பத்ரி எனக்கு சம்படி இஸ் அனதர் பர்சன் ஹூம் ஐ ரியலி ஃபீல் வெரி பேட் ஃபார் தட். எனக்கு நான் இவ்வளோ பீப்புள் நம்பர் ஆஃப் பேட்ஸ்மென்ஸ் இந்த மாதிரி வளருவேன், இந்த மாதிரி தமிழ் தெரியாது வராதுனால. தென் நிறைய பேருக்கு போலிங் போட்டது இந்தியாவில், போல் டு சம் கிரேட்ஸ், அஜய் சர்மா, ரமன் லாம்பா, பூர்கிரி ராமன், இவன் நல்லா போலிங் போட்டா அஸ் அ ஸ்பின்னர் தன்னை வந்து யூ கேன் ஃபீல் ஹாப்பி. ரிஸ்வான் ஷம்ஷாத்னு யூபிக்கு விளையாடின பிளேயர், அன்பிலீவபிள் பிளேயர். பிரவீன் ஆம்ரே, பிரில்லியன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ அதுல வந்து லேட்டர் ஆன் ஒரு 90s ஜென்ரேஷன்னா 90s 2000 ஜென்ரேஷன்னா பத்ரி, அபிஜித் காலே ரெண்டு பேரும் அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ். ஆஸ் அன் இந்தியன் ஸ்பின்னர் இஃப் யூ போல் வெல் கெட் தெம் அவுட் ஆர் ட்ரபிள் தெம், ஆல்வேஸ் யூஸ் டு ஃபீல் பத்ரி மாதிரி ஒரு பிளேயர். ஆஸ் யூ ரைட்லி சைட் ஆஃப்டர் லக்ஷ்மண், லக்ஷ்மண் நான் எப்பவுமே கிண்டல் பண்ணேன், விவிஎஸ் லக்ஷ்மண் நீ வந்து ஸ்கோரர் வந்து 100லேருந்து தான் உனக்கு ஸ்கோரிங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பத்ரி அதே மாதிரி, எவ்ரி டைம் யூ பிக்அப் த பேப்பர் ஆர் யூ நோ பத்ரி 100, பத்ரி 100. அந்த வே ஹி பிளேட் எவ்வளவு வருஷம், இப்போ கூட அப்படியே ஃபிட்டா இருக்கான் அவன், வந்து எப்படி அந்த மாதிரி மெயின்டைன் பண்றான்னு புரியவே இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் ஃபார் சச் பீப்புள் அண்ட் தட் இஸ் வேர் ஐ ஃபீல், தட் இஸ் வேர் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் ஒரு டீம் கிரியேட் பண்ணதுல ஒரு ஆனஸ்டி தேவை, ஒரு டிரான்ஸ்பெரன்சி தேவை. நீ வந்து உன் பிளேயர் கிட்ட ஆஸ் அ கேப்டன் என்ன வேணா சொல்லலாம், நீ நேரா கரெக்டா சொல்லிட்டேன்னா தென் யூ வில் நெவர் வாட்ச் ஓவர் இஸ் பேக், ஒரு ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி வராது. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு பெரிய இது இருக்கு. ஆப்போசிஷன் நல்ல ஆப்போசிஷன், அவங்களுக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு தன்னோட ரெபுடேஷன் அட் ஸ்டேக். நம்ம டீம் கிட்ட இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதை தவிர ஒரு ஆனஸ்டி எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீ இதுக்காக விளையாடல, நீ இதுக்காக விளையாடல, நீ வந்து இதனாலதான் வி வேல்யூ யுவர் டீம். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் சம்திங் இப்போ பெட்டர் ஆயிருக்குன்னு எனக்கு ஃபீலிங். அந்த டைப்லலாம் அவ்வளோ இல்லைன்னு கொஞ்சம், ஏன்னா நோபடி கன்வேட். உனக்கு வந்து ட்ராப் ஆனேன்னா யாராவது ஒரு தெரிஞ்ச பிரெஸ் பீப்புள் கிட்ட இருந்தா தெரியும். யூ நெவர் நியூ வை யுவர் பிக், வை யுவர் ட்ராப், புரியவே புரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றீங்க இந்த ஷேடோ. ஆனா இது எனக்கு கேட்கணும்னு ஆசை. நான் இன்ஃபேக்ட் பத்ரிட்டே ஆட்டன்டர் கேட்டேன், ஒரு என்ன இவர் எப்பவுமே கண்ணாடி போட்டுட்டு முடியெல்லாம் பின்னாடி கட்டிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பெஞ்ச் பிரஸ் போட்டு வந்த மாதிரியே நிக்கிறாரு ஃபீல்ட்ல, இவர் பேசினா திட்டுவாரா அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் அஸ் எ யங்ஸ்டர் பார்க்கும் போது, இல்ல சரி மேட்ச் முடிஞ்சு இவர்கிட்ட போய் ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு கேட்கும் போது எப்ப பார்த்தாலும் ஒரு பெஞ்ச் பிரஸ் போட்டு ஃபீல்ட்ல நிக்கிற மாதிரியே
இன்ட்ரோவர்ட்னஸ் என்னோட நடைய பத்தி நிறைய பேர் சொல்லிக்கோங்க. என்ன இப்படி இப்ப இப்படி நின்னு இப்படி நடக்கலாம். எங்க அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே தான் நடப்பாரு, அவரும் அதே நடைதான், சேம் நடைதான். பட் ஒன்லி திங் இஸ் சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம பேசுறது, நம்ம எவ்வளவு சாஃப்டா பேசணும்னு நினைச்சா கூட சில சமயம் அது மைட் நாட் கம் அவுட் லைக் தட். அண்ட் நிறைய என்னன்னா பீப்புள் சி யூ மோர் ஆன் த கிரவுண்ட் அண்ட் த வே யூ ஆர். ஒரு அந்த வெதர் யூ கால் இட் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம், வெதர் யூ கால் இட் அ ஃப்ரண்ட், வெதர் யூ கால் இட் அ ஷீல்ட், எனக்கு அந்த டைப்ல பாசிபிளி ஃபீல் தட் அதனால இருக்கலாம் தட் பீப்புள் திங்க் தட் ஓ இவன் வந்து பேச மாட்டான் அப்படின்னு. பட் ஆஸ்க் எனி ஒன் ஹூ நோஸ் மீ, தே சே தட் ஒன்ஸ் ஹி நோஸ் யூ ஹீ இஸ் ஒன் ஆஃப். ஏன்னா இட்ஸ் லைக் ஓப்பனிங் அப்ல ஐ ஆல்வேஸ் பீன், எவ்வளவு யார்கிட்ட ஓப்பன் பண்ணும் யார்கிட்ட ஓப்பன் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்ரெடி ஐ ஹவ் பர்ன்ட் மெனி பிரிட்ஜஸ் பை பீங் வெரி ஃப்ரேங்க். ஸோ அதனால ஐ ஃபீல் தட் அந்த ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு கிளஸ்டர்ல இருந்து இருந்ததுனால பீப்புள் வுட் ஆல்வேஸ் திங்க் தட் வே. பட் அதர்வைஸ் எனக்கு ஃபனி யூ மென்ஷன் இட், I have so many spinners coming and speaking to me now. I feel they are very comfortable. இல்ல but yeah, you're right. நான் அன்னிக்குமே யோசிச்சதுல உங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். பட் I'm saying அது சில சமயம் வந்து எதனால கேட்டனா I have faced it a lot of times. ஏன்னா நான் வந்து நிறைய தடவை மீடியாட்ட பேசும்போதோ இல்ல ஆன்சர் பண்ணும்போது க்வெஸ்சன் கரெக்ட்டா வாங்கி என்ன தோணுதோ ஸ்ட்ரைட்டா பேசுறேன். அத பேசுறத வச்சு நிறைய பேர் they will call you you know arrogant or whatever it is. So I have faced it. Correct. பர்சனலா அதுதான் நான் ஃபீல் பண்ணப்ப perception is not true unless you Correct. Know the person, it is very difficult, yeah. Correct. And also, என்னன்னா I feel என்ன வேணா சொல்லலாம், அப்படி ஒரு சிரிச்சுன்னு சொன்னா ஒரு வேற மாதிரி வருது. நம்ம வந்து சிரிக்காம சீரியஸா வந்து நல்ல பாச்சு I love you சொன்னா கூட யாருக்காவது கோபம் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த மாதிரி சீ நீங்க சொன்னீங்கல்ல, நான் எப்பவுமே கொஞ்சம் லெஸ்ஸரா ஃபீல் பண்ணேன் வேற யாரோட பிளேஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல, ஐ திங்க் மோர் தன் 80-85% ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆர் இஃப் இன் இந்தியா அலோன் ஆர் லைக் தட். அவங்களுக்கு ஒரு ஸ்மால் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நம்ம குட் இனஃபா நாட் குட் இனஃபா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓவர் கம் பண்றது வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆக்சுவலா என்ன இப்ப நீங்க சொன்னீங்க, நான் பின்னாடி பார்க்கும்போது என் லைஃப்ல அதனாலதான் பண்ணிருப்பேன் தோணுது அப்படின்னு, திருப்பி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன டிஃபரெண்டா பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்லி நிறைய இது என்ன ஃபீல் பண்றேனோ, சம்டைம்ஸ் எனக்கு லைஃப்ல வாட் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் இஸ் தட் யூ நீட் டு சே தி ரைட் திங், you don't need to say the nice things. Sometimes nice things and the kaaduk kulumaya irukalam, but it might not be the nice thing. But now I have felt that if I was given a chance to do, I feel that why mudu summa thanoda game mattum valaiittu. Sometimes idu vandu enakku first I'll give you a simple example. Enoda test debut la ena vandu over the wicket podu appadina second innings nasane edhu yaar kitta paaji kitta poi nasane paaji yosthu first innings la namba nariya run adikala south africa against sir nanu anil bhaiyum பாசிட்டிவா போட்டுதான் அவங்களை வந்து கம்மியா இது பண்ணிட்டோம். இப்ப 150 ரன் தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னா ஸ்ரீ அண்ட் அஜித் கொஞ்சம் ரன் ஸ்பெய்டு ஃபர்ஸ்ட் ஓபனிங் ஸ்பெல்லியே சரி, ஓவர் தி விக்கெட் போட்டா பிரயோஜனம் கிடையாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், அவங்க சொன்னா ஓகே நான் பண்றேன் அப்படின்னு என்னோட அந்த ஜஸ்ட் கிவிங் யூ டெஃபினெட்லி சே தட் இந்த மாதிரி நான் ஆட்டிடியூட் இருந்து யாருமே பார்த்தது இல்லை, நல்லா பாசிட்டிவா தான் சொன்னான். பட் தி திங் இஸ் வேற யாரு டீம்ல அதை தப்பா எடுத்துருப்பா தெரியாது. இவன் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், தன்னோட தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவான். இந்த மாதிரி சி டிஃபரெண்ட் சேம் திங் கேன் பி மிஸ்கன்ஸ்ட்ரூட் அண்ட் பர்சீவ் அஸ் டிஃபரெண்ட் திங். நல்லது கூட நீ யோசிச்சேன்னா எப்படி பர்சீவ் பண்றா ஒண்ணு தானே தெரியாது. எனக்கு என்ன லைஃப்ல நான் எப்பவுமே யோசிச்சு பண்ணியிருக்கேன்னா இன்டென்ஷன் நல்லா இருக்கணும். நீ என்ன சொல்றியோ என்ன பண்றியோ யாருக்கு என்ன பண்றியோ எல்லோருமே எப்பவுமே இன்டென்ஷன் ஹாஸ் டு பி ரைட், அதுக்கப்புறம் கையில இல்லை. தட் இஸ் வாட் மை சின்சியர் பிலீஃப் ஹஸ் பீன். பட் கிரிக்கெட் அந்த மாதிரி கிடையாது, நம்ம தேசத்துல கஷ்டம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வென் நீ யோசிச்சுப்பாரு அஸ்வின், எனார்மிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் யோசிச்சுப்பாரு. 1.5 பில்லியனோ வாட் எவர் வாட், நான் வந்து 225வது கிரிக்கெட்டர், நீ வந்து 250ஆ 270ஆ எனக்கு தெரியாது. யோசிப்பாரு 300 பேர் தான் விளையாடி இருக்கா, அதுல வந்து எவ்வளவு பேர் விளையாடணும்னு ஆசைப்படுறா, எவ்வளவு பேர் இது பண்ணணும்னு ஆசைப்படுறா. இட்ஸ் அ டஃப் ஸ்பேஸ் டு பி. அதனால there are lots of things which needs to be managed. There is lots of games within the game to be played. Adala kattukanum adala romba ad illana sil samay survival is very very tough theriyuma. Na yosichu paatha nariya perukku summa vaay mudinda yaar enna solraalo pannit po taa velaya paathun po vandu team kaga namba correct ah solanum adu solanum idu solanum na doesn't work that way. illa
இல்ல இது எப்படி இருக்குன்னா ஆல்டர் ஈகோட பேசுற மாதிரி இருக்கு, நானே பேசி நானே பதில் சொல்ற மாதிரி இருக்கு. சோ ஏன்னா எக்கச்சக்க பேர் சொல்லிருக்காங்க இப்ப நேத்து இல்ல, இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கே நானே ஒரு ஸ்லைட்லி மோர் என்ன சொல்றது கொஞ்சம் ரிஃபைன்டா இருக்கேன்னு நான் பிலீவ் பண்றேன். பட் ஆனா இதுவே பத்தாதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. எங்கிட்ட என்ன சொல்லாங்கன்னா, உனக்கு என்னடா வந்தது சொல்ற பேச்ச கேட்டுட்டு போயேண்டா அப்படின்வாங்க. நான் சொல்றேன், மத்தவங்க சொல்ற பேச்ச கேட்கறதுக்காக நான் இந்த உலகத்துல பிறந்தேன், எனக்கு என்ன நினைக்கிறேனோ, சி ஐ பிலீவ் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை பண்ணணும். மத்தவங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்காக நம்ம மாத்திக்க கூடாதுன்னு பிலீவ் பண்றேன். அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதை தேர் ஆர் ஆல்வேஸ் நைசர் வேஸ் ஆஃப் புட்டிங் இட் அக்ராஸ். அது வந்து ஐ திங்க் வயசாக நம்ம கத்துப்போம்னு நினைக்கிறேன். எவ்ரி எவ்ரி இயர் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். But the only thing is that second skin maarakudadu. I still feel I don't want to be a different person. Na romba maathanonu, you ask me na enna therum, I'll still be the same. Ena life la vandu this has helped me in good stead. Na vandu 100 match velaadreno evlo match velaadreno adha pathi illa, but at least na enoda terms la velaadna yaarum enakaga pannala nu or happiness undu. That is there, that is definitely there. And also I feel nallada thane pannaradhukku solli kuduthirukka inni varaikkum. நல்லதுதானே பண்றோம், நல்லதுதானே சொல்றோம். அது சரி சொல்ல தெரியல வேணா, மேபி ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இட், பட் அட்லீஸ்ட் ஐம் சேயிங் த ரைட் திங், ஐம் டூயிங் த நைஸ் திங் ஆர் த ரைட் திங் ஒரு ஃபீலிங் இருந்தா ஐ திங்க் யூ கோ டு பெட் இன் அ வெரி ஹாப்பி ஸ்பேஸ். டேய் நான் நல்லதுதான்டா சொல்றேன், நீங்க அதை நல்ல விதமா எடுத்துக்கங்கடா, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு கன்ஃபார்மா புரியுது. ஒரு இந்தியாவில பிறந்தோம்னு வச்சுக்காங்களேன், ஸ்பின் போலிங்கை பத்தி பேசினாலே எனக்கு ஸ்பின் நான் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்பின் நீங்க உங்களை மாதிரி தான் மீடியம் பேஸ் போட்டு பேட்டிங் ஆடி அப்புறமா தான் நான் வந்து ஸ்பின்னர் போட ஆரம்பிச்சேன். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளைட் த பால், ஸ்பின்னர்னா விக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணும், விக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்வாங்க. இன்னைக்கு தேதிக்கு நான் கேப்டன்ட்ட போயிட்டு நான் விக்கெட்டை பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன், கையில 1000 ரூபாய் கொடுத்து போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு, பர்ச்சேஸுக்குலாம் வேற ஆள் பாத்துக்கிறேன் அப்படின்னு. பேட்ஸ்மேன் ஆட்டிடியூடா, விக்கெட்ஸா இல்ல பேட்ஸா? ஆஷ் ஐ ஃபீல் எல்லாமே ஒரு காம்பினேஷன் ஆயிடுச்சு தெரியுமா. இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுப்பேன். நான் இது வந்து நிறைய நாளா சொல்லிட்டு இருக்கேன், இன்ஃபேக்ட் பிசிசிஐ கிட்ட கூட போய் சொன்னேன். இப்போ நீ வந்து ஆனஸ்டா நீ தன்னோட மனசு தொட்டு சொன்னேன்னா, உன்னை தவிர பாசிபிளி ஜெயந்த் யாதவ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் கிளாசிக்கலா போலிங் போடுறவா யார் இருக்கா? ஆஃப் ஸ்பின் லெப்ட் ஆர்ம் ஸ்பின் ரவீந்திர ஜடேஜா கிளாசிக்கல் போலர் கிடையாது. அவன் வந்து தன்னோட இது ஹி ஹஸ் மேட் தி பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் அபிலிட்டி. இப்படி தூக்கி போட்டு ஃபிளைட் பண்ணி நேத்தன் லாயன் மாதிரி இப்போ யார் போலிங் போடுறா அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல? இல்ல இல்ல நேத்தன், ஏன் இப்போ நீ வந்து ரமேஷ் பவார், யூ ஆர் பிக் ஃபேன் ஆஃப் ரமேஷ் பவார் எனக்கு தெரியும். ரமேஷ் பவார் நீ எடுத்துப்பாரு, ரமேஷ் பவார் லேர்ன்ட் இட் தி ஓல்ட் ஃபேஷன் வே. பட் யூ ஒன்ஸ் யூ லேர்ன் இட் தி ஓல்ட் ஃபேஷன் வே, நீ அடிச்சும் போடலாம், நீ என்ன வேணா போடலாம். அண்ட் யூ அகெயின் ஸ்போக்கன் அபவுட் சேஞ்சிங் லெங்க்ஸ் அட் வில், விச் ஐ நானும் நீயும் வென் யூ ஸ்போக்கன் அட் ஈவன் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் கேன் பி, தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ கான்ஸ்டன்ட்லி டெல் பீப்புள் தட் இஃப் யூ ஆர் ஆக்யூரேட், உங்ககிட்ட ஸ்கில் இருந்ததுன்னா நீ பேட்ஸ்மேனை பார்த்து நீ என்ன லைன் வேணா போடலாம், என்ன லெங்க் வேணா போடலாம் அது ஸ்பின்னர் T20 ஃபார்மேட்ல. அதனாலதான் ஃபிங்கர் ஸ்பின்னர் கிட்ட நம்ம கொடுக்கலாம் பார் பிளே ஹவ் மெனி டைம்ஸ், லெக் ஸ்பின்னர் கிட்ட கொடுக்கறது இல்ல. ரெண்டு ஃபீல்டர் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு ஒன்லி ஃபிங்கர் ஸ்பின்னர் போல்ஸ் மோர் ஆஃபன் தென் நாட். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஐ கான்ஸ்டன்ட்லி டெல், சொன்னேன் கூட தட் நிறைய நம்மள்கிட்ட ஸ்பின்னர்ஸ் இல்லை. ஒரு 19-20 வயசு வரைக்கும் அவங்கள்கிட்ட நீங்க ஓல்ட் ஃபேஷன் வேல நீங்க சொல்லி கொடுங்க ஸ்பின். ஏன்னா ஒரு வாட்டி நீ இப்படி போட கத்துந்தேன்னா உனக்கு பால் டிராப் ஆச்சுன்னா நீ எப்ப வேணா அடிச்சு போடலாம். பட் அடிச்சு போடதான் கத்துண்டு அதுக்கப்புறம் நான் ஃபிளைட் பண்றேன், ஸ்லோயிங் த பால் டவுன், இட்ஸ் நாட் ஸ்லோயிங் த பால். ஒரு குழந்தைகிட்ட நீ நாப்கின் கொடுத்தா அது கூட தூக்கி போட்டா ஸ்லோவா தான் இருக்கும் அது. அதுல ஒன் தேர் நத்திங் ஆன் தட் பால், சோ தட் இஸ் வாட் ஐ சீ ஹிட் இல்ல, தேர் நீட்ஸ் டு பீ சம் ரெவல்யூஷன்ஸ் ஆன் தி பால். அது போடுறது ஒரு ஆர்ட், இட்ஸ் ஈஸி 100%. சோ அது நீ எப்படி சொல்லி கொடுப்ப? அது நீ ஓல்ட் ஃபேஷன் வேல தானே சொல்லி கொடுப்ப. எஸ் நீ ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கலாம், என்ன வேணா அடிக்கலாம், பட் ஒரு பேசிஸ் ஆஃப் பேட்டிங் இஸ் யுவர் டிஃபென்ஸ். ஒரு திரும்புற விக்கெட்ல லக்ஷ்மண் ராகுல் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர் ஏன் நல்லா விளையாடுவாங்க? ஏன்னா தேர் டிஃபென்ஸ் இஸ் சாலிட். அடிக்க தட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பேட்டிங். பட் நீ போலிங் போடுறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன். யூஸ் நீ ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற, எஸ் யுவர் பாடி இஸ் ஸ்ட்ராங். பட் நீ 30th ஓவர் போடும் போதும் யூ வாண்ட் யுவர் பாடி லெக்ஸ் எவ்ரி திங் டு பி ஸ்ட்ராங், இல்ல யுவர் ஃபிங்கர்ஸ் டு பி ஸ்ட்ராங். அப்பதானே நல்ல ஸ்பின்னர் போலிங் போட முடியும். நான் வந்து 4 ஓவர் போலிங் போட்டு நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா வெரி டிஃபரெண்ட் ஆர்ட். என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த கிளாசிக்கல் வே ஆஃப் ஸ்பின் போலிங் வில் ஹெல்ப் யூ கண்ட்ரோல் ஃபீல்ட வச்சு போடலாம் அப்படின்னு. ஆனா நான் விண்டோஸே பாத்திருக்கேன், இந்த ஓல்ட் டைம்ஸ் எல்லாம் மிட் ஆன் மிட் ஆஃப் வச்சு ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க, இறங்கி அடிப்பாங்க, ஒரு சுத்து சுத்துவாங்க, அதை அடிச்சு மிட் ஆஃப்லயே இருக்கும். இன்னைக்கு மிஸ் இட் அடிச்சா அது லாங் ஆஃப் வரைக்கும் போகுது. 100% அதான் அங்கதான் வரேன். சோ வாட் ஐ அம் சேயிங் இஸ் நீங்க கத்து கொடுக்கலாம், யூ ஹேவ் டு டீச் தம் தி ஓல்ட் வே. எப்பவுமே நம்மளுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீ வாட் யூ மேக் வித் இட் அது நம்ம கையில இருக்கு. So similarly, you teach them the old-fashioned way, blood them in slowly, and yes, there is a place to flight the ball. Now I always say, there is,
T20ல ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்ரி வித் மீ ஐ ஆல்வேஸ் செட் இட்ஸ் தி ஆர்ட் ஆஃப் நோயிங் வாட் பால் டு போல் டு வாட் பேட்ஸ்மேன் அட் வாட் டைம் நீ வந்து ஹேடன் நான் வந்து ஃபர்ஸ்ட் பால் நான் தூக்கி போடலாம் பட் ஹேடன் அஞ்சாறு ரன் அடிச்ச பிறகு நான் தூக்கி போட்டேன்னா அவன் தூக்கி அடிச்சிருவான் ஆடும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல சம பிளாட் விக்கெட் வெளியில வெளியில மணிஷ் பாண்டே என்ன பண்ண டீப் கவர் வச்சுட்டு டீப் கவர் லாங் ஆஃப் வச்சுட்டு வைட் அவுட் சைட் ஆஃப் ரெண்டு வாட்டி ஸ்கிட்டிங் பால்ஸ் போட்டேன் பேக் ஸ்பின்னர் ரிவர்ஸ் கேர மாதிரி போட்டேன் அவன் வந்து போய் ரெண்டு வாட்டி கட் அடிச்சா ஒரு ரன் கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த ஃபெலோ ஹி கேம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் மூணு ஸ்டம்பையும் அதாவது விட்டுட்டு ஆஃப் ஸ்டம்ப்ல வந்து நின்றுட்டான் கெட்ஸ் க்ளோஸ் டு த லைன் ஆஃப் த பால் நான் என்ன பண்ணேன் கேவலமா ஷார்ட் பால் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் போட்டேன் அவன் இமீடியட்டா ஐயோ ஸ்டம்ப்ல பெற்ற போதே தட்டினா ஷார்ட் ஃபைன் லெக்ல அவுட் ஆயிட்டான் அந்த பால போட்டு அப்புறம் நீ ஈவினிங் தான் நினைச்சேன் எவ்வளோ ஒரு மட்டமான பால்ரா அதுக்கு ஒரு விக்கெட் விழுந்தது ஆனா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு என்ன ஆப்ஷன் பஃபேலங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் 100% சில சமயம் நம்ம எவ்வளவு நல்ல பால் போடுறோம் டி ட்வெண்ட்டில சிக்ஸ் அடிக்கிறாங்க மட்டமான ஒரு அரைக்குழி போட்டா அவங்க வந்து ஜோரா அடிக்கணும்னு எங்கேயாவது எடுத்து மிட் விக்கெட் ஸ்பேர் லெக் ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போறாங்க ஏன் பொலாடுக்கே வந்து ரெண்டு வாட்டி ஹைட்டா அடிச்சான் கேட்ச் இட் அப்படின்னு நேர போய் பவுண்டரி லைன் வெளில விழுந்துடுச்சு அப்புறம் ஓடி வந்து ஒரு கையை தூக்காம அரை குழி ஒண்ணு போட்டேன் ஷார்ட் பால் இழுத்தடிச்சு ஷார்ட் ஃபைனல் ஒரு ரன் ஐ ஜஸ்ட் குடன்ட் பிலீவ் மை செல்ஃப் எதுக்கு சொல்றேன்னா கேம் அவ்வளவு தூரம் எவால்வ் ஆயிடுச்சுங்கிறேன் சரி ஜஸ்ட் லீவிங் தட் ஸ்பின் போலிங் பத்தி பேசினா ஸ்பின் போலிங் அப்படின்னு பேசும்போது நீங்க ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ வென்ட் அண்ட் பிளேட் கவுண்டி கிரிக்கெட் அலாட் ஓகே மிடில் செக்ஸ் சரே லாங்கஷர் எல்லாமே ஆடிருக்கீங்க how different it is. In fact, வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அப்ராட் ல போய் வேற கண்டிஷன்ஸ்ல போலிங் போடணும்னு இந்தியாலேயே ஒரு ஒரு ஜோன்ல ஆடும்போது வேற வேற கண்டிஷன்ஸ் தான் ரெட் சாயில் பிளாக் சாயில் ஒயிட் சாயில் மரூன் சாயில் அந்த மாதிரி இங்கிலாந்துல போய் ஆடுனீங்க என்ன ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் இட் ஃபார் அ ஸ்பின்னர் டு கோ அண்ட் பிளே கவுண்டி கிரிக்கெட் ரொம்ப பெரியது இட்ஸ் அ கிரேட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மீ நீ போய் யூ ஹவ் நோன் யூ ஹவ் கான் அண்ட் பிளேட் பிளேட் தேர் ஐ திங்க் எவ்ரி கிரிக்கெட்டர் ஃபர்கெட் ஸ்பின்னர்ஸ் பேட்ஸ்மேன் சீமர்ஸ் ஜஹீர் கான் வாட் அ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் bowler he was கவுண்டி கிரிக்கெட்க்கு அப்புறம் அண்ட் ஃபார் மீ எனக்கு வந்து அங்க போய் ஏன்னா சி அங்க பால் திரும்பாது பீப்புள் திங்க் ரொம்ப பால் திரும்பும் அங்க திரும்பாது பால் திரும்பினா ஸ்லோவா திரும்பும் நீ எடுத்து எல்லா டாப் இங்கிலீஷ் ஸ்பின்னர்ஸ் எடுத்து பாரு டில் த டைம் கிராம் ஸ்வான் கேம் எல்லாரோட ஆவரேஜும் 31 32 33 இன் 4-day 5-day கிரிக்கெட் அங்க வந்து வாட் ஐ ரியலைஸ் வாஸ் தட் ஒரு ரோல் பிளே நீ வந்து ஓவர்சீஸ் பிளேயர் நீ ஆல்சோ நோ ஓவர்சீஸ் பிளேயர் வந்து மழை பெய்யட்டும் கிரீனா இருக்கட்டும் என்னவாடா இருக்கட்டும் நீ ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தாப்பா போ போலிங் போடு அப்படின்னு ஒரு இது ஒரு பெரிய இதா தட் இஸ் சம்திங் விச் இஸ் அ சேலஞ்ச் ஏன்னா யூ ஆக்சுவலி உங்க டீம்ல ஜிம்மி ஆண்டர்சன் இருக்கலாம் சாஜித் மெஹமூத் இருக்கலாம் கிளென் சாப்பல் இருக்கலாம் டொமினிக் கார்க் இருக்கலாம் நீ ஓவர்சீஸ் ஸ்பின்னரா நீ போட்டானோ தட் இஸ் வாட் ஐ லேர்ன் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் லாங்கஷருக்கு போகும்போது அண்ட் ஃபார் மீ நான் வந்து முத்தையா முரளிதரனுக்கு அப்புறம் நான் போயிருந்தேன் ஸோ தட் வாஸ் அகெயின் அ பிக் ஷூ டு ஃபில் ஃபார் மீ வென் ஐ வென் தேர் So what I learned was that ஒரு bowler as a bowler நீ first day ஒரு championship matchல விளையாடும்போது நீ என்ன போடுற what is it you might be an attacking spinner by nature but நீ வந்து you have to put that tone down that menu according to the day according to the wicket you are playing in ஏனா ஒரு 10 mile radiusல the wickets are so different Essex வந்து எவ்வளவு different Middlesex பயங்கர flat and Middlesexலயே நீ வந்து slopeல towards the pavilion towards the visitors pavilion and the flat kura poga 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 ball seam aagum so kachamacha na ange sarela very flat wicket kent was a good wicket kent la beckenham nu or ground and one of the fastest wickets in england ange and canterbury pona anga vandu onnume agadhu ball er poi seradhu karnail singh la bowling podra maadhiri irukum so samayam so idella you learned so much endha speed la bowling podano first day eppadi podano evlo maximum it took me ஒரு ரெண்டு மூணு ஓவர் டு போல் எந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பால் போட்டு என்ன பால் எப்படி ரியாக்ட் ஆகுது இங்கிலாண்ட்ல யூ லேர்ன் அ லாட் டூயிங் தட் அண்ட் செகண்ட் டே எப்படி போடணும் தேர்ட் டே எப்படி போடணும் ஃபோர்த் டே வென் தேர் இஸ் சம்திங் ஹேப்பனிங் வென் தேர் இஸ் எவ்ரி திங் கோயிங் ஃபார் யூ வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு டூ அண்ட் அகேன் இதெல்லாம் முடிச்சப்புறம் பேக்கை போத்திட்டு திரும்பி ஒன்னொரு இடத்துக்கு போய் திரும்பி நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடணும் டு மெயின்டைன் தட் ஃபிட்னஸ் டு மெயின்டைன் தட் ஜீல் and also england la vandu nee bowling potta mattum thevilla they also feel how much do you batting is correct and how much do you spend time how much do you socialize with the players how much do you help their players you might be struggling with your own game as an overseas player
பட் அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணியானோ சாயங்காலம் எல்லாம் டயர்டு 104 இல்லைன்னா 96 ஓவருக்கு அப்புறம் வந்தா மெம்பர் வந்து ஆட்டோகிராஃப் கேட்பான் இது பண்ணுவான் அது பண்ணுவான் இன்டராக்டிங் வித் த மெம்பர்ஸ் யூ லேர்ன் அ லாட் அந்த ப்ரொஃபஷனலிசம் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த 6 மாசம் டு மெயின்டைன் தட் பேஷன் ஃப்ரம் டே 1 டு டே லாஸ்ட் ஆஃப் த சாம்பியன்ஷிப் சீசன் எவ்வளவு வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு சென்சமே வென் யுவர் பாடி இஸ் டயர்ட் ஆண்டவா மழை பெய்யக்கூடாதா அது வேற 96 ஓவர்ஸ் வேற மழை கீழே பெஞ்சிருச்சுன்னா சாயந்தரம் 8 மணிக்கு விளையாடும் ரெண்டு பேரும் ஹோல்டே போட முடியாது இல்ல 43 ஓவர் போட்டேனோ 43 ஓவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்கின்ஸ் அந்த நம்ம ஸ்கின்ஸ் அந்த ரிகவரி ஸ்கின்ஸ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி விழுந்ததுதான் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் நாள் தான் சர்ஃபேஸ் இப்ப சொன்னீங்களே இதுதானா பாயிண்ட் இங்கிலாந்துல கவுண்டி கிரிக்கெட் ஆடணும்னு வச்சுக்காங்களேன் 100% தூக்க மாதிரியே தேவை கிடையாது நைட்டு தானா தூங்கிடலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் நீங்கதான் கால் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நியூ ரோடு போனேன் உஸ்டருக்கு அப்ப சொன்னீங்க டே விக்கெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும்டா ஆனா ரொம்ப எல்லாம் திரும்பாது ட்ரையா இருக்கும் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னீங்க நானும் போனேன் எங்க கேப்டன் ஜோ லீச்னு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 8th ஓவர்ல பால கொடுத்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் போட்டுட்டே இருந்தேன் நான் காலையில ஆரம்பிச்சேன் லஞ்ச் வந்தது டீ வந்தது அவன் பால கையில இருந்தே வாங்கல அப்புறம் டேய் என்னடா 2-3 விக்கெட் தாண்டா எடுத்திருக்கேன் வாங்குடா என்னால முடியலடா அப்படின்னு நினைக்கும் போது பிரேக் கொடுத்தான் ஆபா பிரேக் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல இரு 2 ஓவர் அந்த எண்ட்ல இருந்து வா அப்படின்னா அதாவது நீங்க சொன்ன மாதிரி அங்க ஓவர்சீஸ் பிளேயர்னு போயிட்டோம்னா எல்லா வேலையும் நீங்களே தான் பண்ணணும் இன்ஃபேக்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் பெருக்கி தொடக்கிற ஒரு வேலையை தவிர எல்லா கரெக்ட் சீரியஸ்லி லிட்டரலி சுகர் கேன் வந்து அதை உள்ள விட்டுட்டு ஜூஸ் எடுத்துட்டு திரும்பி வெளில விட்டுட்டு திரும்பி ஜூஸ் எடுத்துட்டு ஜூஸே இல்லாத போது கூட உள்ள விட்டுட்டு ஜூஸ் எடுப்பாங்க தெரியுமா அதே நிலைமை தான் அங்க நீங்க சொன்னீங்க மொத்த சீசன் முடிஞ்ச உடனே எப்படா முடிஞ்சு வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் இல்ல மொத்த சீசன் முடிஞ்ச உடனே அவங்களே தூக்கி கார்ல வைப்பாங்க கார்ல டிரைவரே தூக்கி ஃபிளைட்ல வைக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் எனிவே நீங்க அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா இப்ப ஆஃப் லேட் ஹைலி நிறைய பேசுறாங்க இந்த ரன் அவுட் அட் த நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட் இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் போட்ட ஆளே நீங்க தான் இங்கிலாந்துல முதல் தடவை நீங்க இதை பண்ணினீங்க இஃப் ஐம் நாட் T20 பிளாஸ்ட் தானே பண்ணீங்க இல்ல 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 நான் என்ன பண்ணேன்னா சரேக்கு விளையாடினேன் என்னோட லாஸ்ட் இயர் ஆஃப் 2012 நினைக்கிறேன் 2012 சரி இல்ல இங்க கூட நான் 3-4 வாட்டி டோட்டலி 5 வாட்டி பண்ணியாச்சு அங்க வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டேன்னா அங்க வந்து ஐ டிட் இட் அகைன் சமர்செட் நான் சமர்செட்டுக்கு 3 வருஷம் விளையாடிட்டு சமர்செட் ஆல்ரெடி தேர் வெரி அப்செட் நான் வந்து சரே போயிட்டேன்னு அவங்க சொன்னாங்க நிறைய ஆக்யூசேஷன்ஸ் வேற வந்தது தட் என் வைஃபுக்கு வந்து சிட்டி லைஃப் பிடிக்கும் அதனால நான் லண்டன் போயிட்டேன் ஜாஸ்தி பைசா கொடுக்குறாங்க அதனால அவன் லண்டன் போயிட்டான் பெரிய கிளப் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க அதனால இல்ல என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ஆஷ் நான் இன்னி வரைக்கும் ஐ சே திஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு வந்து 11 பேர் நான் 11 பேர் அந்த மாதிரி அவுட் ஆகும் ஏன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப தப்பு என்னன்னா போலர் பண்ணுறது ரைட்டு பேட்ஸ்மேன் பண்ணுறது தப்பு இந்த தேவையில்லாத இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்னு பண்ணி அதை வந்து தே மேட் த போலர்ஸ் த வில்லன் ஸோ ஃபார் மீ நான் சமர்செட் விச் வாஸ் மை ப்ரீவியஸ் டீம் நான் அவங்களுக்கு ரீச் தான் நான் பண்ணதுனால இட் ஜஸ்ட் பிகேம் அ ஹியூஜ் திஸ் திங் In fact, it went into the MCC, the rules apathi discussed pannanga. I think Sri Lanka and England were playing at that time. Michael Holding, Nasser Hussain, Bumble, they were all asked, ki indha mari Karthik panna, adu correct ah thappa appdinu. Avanga moonu perum sonnanga, Karthik pannadhu correct, batsman pannadhu thappu. Na eppadi paakkarana, batsmen are so used to, you know, meandering along, adha vandha andha line kulla irun solradha avangalukku ipo oru thought. Thindil, idhu onnume kedaiyadhu, daily veetla saapidra, velliye saapidra payana veetla daily saapidra nu solra maari dhaan. Dei ulle irra appadina, ei nee adikada appdin solra maari irukku, romba thappu. Yen na solrana, especially when the game is so competitive, adha panna koodadhu na definitely believe pandren. அப்படி வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த இன்சிடென்ட்ஸ் ஆச்சு ராஜஸ்தானோட நெக்ஸ்ட் மும்பையோட விளையாடிட்டு இருக்கோம் ஓகே லாஸ்ட் விக்கெட் ராகுல் சஹர் அண்ட் அல்சாரி ஜோசப் ஆர் பேட்டிங் 1 ball 2 to win நான் அங்கித் ராஜ்புட் கிட்ட சொன்னேன் 1 ball 2 to win these batsmen அப்படின்னு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அவன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஐயோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் நீ எதுக்கு பண்ண மாட்டேன் ஐ வில் பேக் யூ பண்ணு அப்படின்னு அவன் என்ன சொன்னான் ஆஷ் பாய் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு ஹி ஃப்ரோஸ் அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னா இது நான் பண்ணிட்டேன்னா வந்து பெரிய தப்பாயிடும் நான் நியூஸ்ல நான் தான் இருப்பேன் டேய்
நீ பண்றது தாண்டா கரெக்ட், அவன் பண்றது தப்புடா அப்படின்னு. அண்ட் வாட் ஹேப்பன் வாஸ் த நான் ஸ்ட்ரைக்கர் வாஸ் ஹாஃப் வே டவுன் த கிரவுண்ட், தே ரன் 2 அண்ட் தே வன் த மேட்ச். அண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபிளிப் சைட் இஃப் வி ஹட் வன் த மேட்ச் வி வுட் ஹவ் குவாலிஃபைட். அண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது காம்படிட்டிவா மட்டும் சொல்லல, நோ பால் போட்டா மட்டும் ஃப்ரீ ஹிட் கொடுக்குறீங்க, இவன் வெளில போறது நோ பால் இல்லையா? சோ ஐ அம் சேயிங் போலர்ஸ் மேல இட் இஸ் எ ஸ்டிக்மா. அதை வந்து லிட்டரலா போலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசிக்கலி தே ஹவ் ஆஸ்ட்ரிசைஸ்ட் தெம் ஃபார் சோ மெனி இயர்ஸ் அண்ட் நவ் தே ஆர் சேயிங் bowlers are all living in fear, nobody will do it. So enoda take enna, take the stigma away. Nee no ball eppadi ella ballum paakara, batsman ella thanana minus pannidu run. You know what, I'll say this and I'll again, the biggest problem, as you rightly said, the stigma is on the bowlers for doing the right thing. The word used is unintentionally they walk out. Oh, what is unintentional, boss? So you're driving a car in the night, you're at a traffic light, you don't see anyone else, will you cross? Just because there is no one, unintentional, I cross. Oh, tell the policeman, when your challan comes, you say unintentional. The problem is there has been no enforcement. Although the rule is there, I have never read this Bible called Spirit of Cricket, Ash. I have not read this Bible. I want to see which bookstore it is available in. Exactly. I actually want to go and read, because it has become a convenient bunker to hide behind. Spirit of convenience, not Spirit of Cricket. 100%. Australians have sledged the shit out of everyone. Sarvan lende aarambichu kacha mucha na avanga pesirukanga. Avanga vandu spirit of cricket varliya. Ipo vandu Stuart Broad cut adichu edge adichu first slip la edge adichu avan enna irukan. Anga vandu spirit of cricket varala. Ivanga ellam pesindirukanga ipo. That spirit of, once that your thing happened at Josh Butler, I took on everybody on Twitter. I said tappu pandravan vandu avan. அவன் வெளில போயிட்டு நான் எப்படி நீ அவுட் பண்ணனே, என்ன ஜோக் அடிக்கிற? ஓ, ஐ வாஸ் நாட், எனக்கு எவ்வளவு பேர் தெரியுமா சொல்லிருக்காங்க, ஹி வாஸ் நாட் லுக்கிங் டு டேக் அ சிங்கிள். இஃப் ஹி வாஸ் நாட் லுக்கிங் டு டேக் அ சிங்கிள், வாட் இஸ் ஹி டூயிங் அவுட்சைட் தி கிரவுண்ட்? ஹி ஷுட் பி கோயிங் டுவர்ட்ஸ் மிட் ஆன் ஆர் லாங் ஆன். தி ஸ்டார்ட் ஷுட் பி டுவர்ட்ஸ் மிட் ஆன், நாட் டுவர்ட்ஸ் தி பேட்ஸ்மேன். தென் அப்ப மட்டும் ஏன் நீ வந்து முன்னாடி போற? நீ போலிங் போடுற, நான் டிஃபென்ஸ் எக்க போகும்போது பீட் ஆறான் பேட்ஸ்மேன், ஸ்டம்ப் பண்றாங்களே அப்போ சொல்றீங்களே, எம்எஸ் தோனி 4G மாதிரி 5G மாதிரி ஹேண்ட்ஸ், அப்பவும் அவன் பாவம் கீழே விழுந்துட்டு இருக்கான், இஸ் ஃபாலிங் டவுன். ஐயோ தப்புப்பா, அவன் அவுட் பண்ண கூடாது. அஷர் அஸ்வின் பால் போடும் போது டைம் எடுத்து அவன் வெளில போறதை கெஸ் பண்ணி அடிச்சுட்டான், அதுக்கும் கிரெடிட் கொடுங்க. கரெக்ட் கரெக்ட். அண்ட் பின்னாடி டவுன் த லெக் அவன் லூசஸ் இஸ் பேலன்ஸ், எவ்வளவு வாட்டி டவுன் த லெக் நம்ம ஸ்டம்ப் பண்றோம், இஸ் போர் கை போர் பேட்ஸ்மேன் ஹஸ் லாஸ்ட் இஸ் பேலன்ஸ். அவனை வந்து தூக்கி கொப்பாக்கி சோஃபால வச்சு அவனுக்கு பூஜை பண்ணணும்ல, அப்ப மட்டும் எதுக்கு அவங்கள ஸ்டம்ப் பண்றீங்க? குழந்தை கீழே விழுந்து தூக்கி விடுறது இல்லையா, அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி, நம்ம ஃபாஸ்ட் பாலர் ஓடி வந்து போடுறான், அவன் வந்து நோ பால் போடணும்னா போடுறான், கால் பட்டு ஸ்லைட் ஆயிடுறது, அப்ப மட்டும் நோ பால் கொடுக்குறீங்கல்ல, அப்ப மட்டும் ஏன் அவன் அன்இன்டென்ஷனலா போடல? எவ்வளவு சி, இன்ஃபேக்ட் நம்மளோட ஒரு அல்டெல் கம் டு திஸ் ரூல் லேட்டர் ஆன். So these are things which has just become a convenient thing. Enda book la ezhudirukan spirit of cricket enak puriyave illa. Spirit of cricket is about so much. Edge panitte ninnirukke, we lost the test match in Sydney, appo Andrew Simons kitta ketti ani enga spirit of cricket enga poichu appdinu ellarume pannaradhu. Idu evlo per, there are very few guys who walk. Oh, umpire is there to make a decision. That is why the rules have been made. Rules have not been made. Nee vandu thirudrava, nee thirudu, nee 1 rupaya thirudu, nee 1 million thirudu, thirittu thirittu da போய் வந்து சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ போய் தான். சோ சிமிலர்லி இங்க வந்து நீ வந்து அவனை திருடுறவனை வந்து ஓ எப்படி நீ பண்ண முடியும் போலர் தப்பு அப்படின்னு ஒரு பெரிய வில்லன் வர்ஸ்ட் இந்த கிரிமினல் குத்துறவன் வந்து கூட கேவலமா ஆகிட்டாங்க இப்போ கிரிக்கெட்ல. அவனை எப்படி டேக் ஆஃப்னா, நம்ம ஷேன் வான், கெவின் பீட்டர்சனியா, நம்ம சீகா சாரே டேக் ஆஃப் எப்படின்னா, இட்ஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல், இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது அந்த மாதிரின்னு நான் நினைச்சேன். சரி, கரும்புலிசன் புலி குத்தி கழுத மேல ஏத்திடுவாங்களான்னு பயந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங். ஆனா ஐ வாஸ் நாட் டேக்கன் அபேக் அட் ஆல், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ரிமெம்பர் ஸ்பீக்கிங் டு யூ ஆஃப்டர் தட். இன் ஃபேக்ட் ஐ சென்ட் யூ எ மெசேஜ் அஸ் வெல் தட் ஐ ஹோப் யூ ஆர் ஸ்லீப்பிங் ஃபைன். ஏன்னா எனக்கு வந்து என் வைஃப் ஓடிட்டா கிரவுண்ட் அவுட்டு ஓடிட்டா ஆஷ், சமர்செட்ல எல்லாருக்கும் தெரியும் அவ ஏதோ கு குன்னு எல்லாம் வாயிலேருந்து நொர வருது, அவங்க கத்திருந்தாங்க கு குன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள வர இருந்தாங்க தெரியுமா. அந்த மாதிரி அவன் பண்ண 3 வாட்டி நான் வான் பண்ணேன் பேட்ஸ்மேனை, அப்போ யாரும் ஒன்னும் சொல்லல. அவங்களுக்கு
சரி அந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கர என்டியரிங் கான்வர்சேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து 11 ரன் அவுட் பண்ண தயார்னா நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் நீ வெளில போனேன்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் வார்ன் பண்றேன் ரெண்டு வாட்டி வார்ன் பண்றேன் நான் வந்து என்ன ஜோக் இல்ல நான் வந்து பைத்தியம் இல்ல நான் போலிங் போடுறதுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க எங்கும்போது நீ வெளில எங்கேயோ ஓடி போயிடுற சோ தட் இஸ் நாட் நீ ஒன்னு ஒரு ரூல் பாரு இப்ப வந்து நோ பால் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து ஓடி வராங்க இப்ப வந்து இட்ஸ் பிகம் பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டச்சிங் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் படுறது அந்த இம்பாக்ட்ல முன்னாடி ஸ்லைட் ஆறதுனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் பட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் இல்லையோ நம்ம வந்து பை த டைம் வி ரிலீஸ் த பால் சம்படி லைக் ரவீந்திர ஜடேஜா ஹிஸ் லேண்டிங் ஃபுட் இஸ் இன்சைட் ஏன்னா கை இங்க இருக்கும் போது அவன் கால் படுறது பட் bowling போடும் போது the legal delivery is only when the ball is released left. So by the time the ball is released is actually front leg is inside right இதுல நிறைய மாத்தறோம் in fact நான் அதான் ஒரு ட்வீட் சேயிங் எல்லாரும் இப்ப மேட்ச் பாக்க இப்படி வராங்கனா ஏ இன்னைக்கு இந்த bowler-அ பொளந்துருவாடா இந்த bowler-அ இன்னைக்கு சாவடி அடிப்பானா இந்த மேட்ச் பாக்கிறதுக்கு ஆடியன்ஸ் சோ நான் அதனால சொன்னேன் என்னன்னா to make the game interesting வெல்ல போனானா 5 ரன்ஸ் டாக் பண்ணி ஃப்ரீ பால் கொடுத்துருங்க ஃப்ரீ பால் கொடுத்தா அதுவும் டிராமா தானே ஷார்ட் லெக் சில்லி பாயிண்ட் வச்சு நான் கீரன் போலாட் மாதிரி ஒருத்தனுக்கு போடுறேன் எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம் அவுட் ஆனா -10 -5 கொடுங்க எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம் எதுக்கு ஒன்று சொல்றேன்னா இந்த கேம் T20 கேம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹிட் சடனா இஃப் ஹேவ் டு டிஃபெண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் டீம் ஆஃப் -5 அதுவும் ஒரு ஆடியன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஜஷன் ஃபீல் பண்ணேன் எனிவே தட்ஸ் சோ இட்ஸ் டஃப் ஃபார் யூ கைஸ் ஹியர் நான் சத்தியமா சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ரெண்டு பால் சொன்னாங்க தட் ஸ்விங் ஆகும் ஒரு ஸ்விங்கும் ஆல யோசிப்பாரு 48th ஓவர் ஒரு ஸ்பின்னர் போட்டா கூட இட்ஸ் ஆக்சுவலி 24 ஓவர் பால் சோ இமேஜின் ஃபேசிங் அ சக்லேன் அவர் முத்தையா முரளிதரன் வித் அ கிரீன் பால் லிட்டரலி கிரீனா இருக்கும் அது அங்க வந்து அவங்க தூசரா போடுறாங்களா அது போனா ஒண்ணுமே தெரியவே தெரியாது பால் அப்படியே சாஃப்ட் ஆயிடும் அடிக்கவும் முடியாது 40 ஓவர் ஒரு ஃபீல்டர் கம்மி வேற நீங்க எல்லாம் எப்படி போலிங் போடுறீங்களோ எனக்கு தெரியல விக்ரம் சோலங்கின் எனக்கு அண்ணா மாதிரி சாரி பிரதர் மாதிரி ஓகே ஒன் மோர் ரெண்டு பேர் லக்ஷ்மண் விக்ரம் சோலங்கி தேர்ட் என்னோட டீம்ல குலமணி பரீடா ஆஃப் ஸ்பின்னர் ஓகே ரைட் ஆல் டைம் ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் அக்ராஸ் எராஸ் த்ரீ ஆஃப் தெம் சர் காஃபின் சோபஸ் ஸ்டீவ் வா அண்ட் ஐ வுட் சே ஹியூஜ் ஃபேன் ஆஃப் மேத்யூ ஹேடன் அவனோட டீம்ல வந்து அவரோட டீம்ல வந்து யாராவது சொன்ன நீ வந்து குதி அப்படின்னா எல்லாருமே குதிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேப்டன் அண்ட் அந்த ஒரு இந்த ஸ்டீலினஸ் ஒரு ஃபேஸ்ல அது அன்பிலீவபிள் யார் அவுட் ஆறாங்களோ எல்லாருமே எனக்கு வந்து கைஸ் ஹூ ஹேவ் ரியலி ரேட்டட் எனக்கு எல்லாருமே ஐ ரேட் அ லாட் ஆஃப் பீப்புள் பட் சில டைம் there are certain things which you do when you feel happy as a spinner one vandu if you bowl well to mohammad yusuf I don't know whether nee evlo mohammad yusuf bowling potrukka yusuf yana satyama vandu enna nalla ball potalum eppadi ma or single etrom and as a spinner sometimes six adichu sutti six adikiradha but nalla ball la vandu easy a single etthana appadi or ara aranja mari enak or bowling well to him so chinna vayasla when I was playing and I played a lot under mohammad azhruddin vera So Azubai as a spinner if you bowl well was I felt really good Saeed Anwar ko vaati na rendu moonu vaati bowling potruken oru vaati I really enjoyed appadi defense ekku poi short leg out aakinadhu oru periya feeling England la vandha I used to enjoy bowling to Marcus Truscott ena enakku vandu I am not somebody who would bowl to a batsman on the morning of the game enakku vandha na single wicket potuttu enna but at least for with him ena Taunton la valadna romba flat wicket nala every morning I would always want to bowl only to him I would always be happy avanukku nalla bowling pottena enak whole day nalla bowling podu
another player. India la vandu I would say Abhijit Kale, very good player. Badri, brilliant. Nikhil Haldipur nu or player irundha. Nikhil Haldipur railway brilliant player. இல்ல இல்ல பெங்கால்காக விளாடணும் ரொம்ப பிரிகாஷியஸ் டேலண்ட் பட் அந்த டேலண்ட் கான் வேஸ்ட் அந்த மாதிரி ஒரு மகாராஷ்டிரா இல்ல மகாராஷ்டிரா மும்பை இல்ல 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 டெல்லியா இல்ல நிக்கில் ஹல்திபூர்னு எஸ் எஸ் தாஸ் நிக்கில் ஹல்தி அபிஜித் காலே கேட்ட அபிஜித் காலே அபிஜித் காலே வந்து பார்ன் இன் பாம்பே பட் மகாராஷ்டிரா காலா மகாராஷ்டிரா கரெக்ட் யா நிக்கில் ஹல்திபூர் இஸ் a name that I heard நான் அவ்வளவு பார்த்தது இல்ல நிக்கில் ஹல்திபூர் அமித் பன்னீஸ்லாம் நிறைய as I was growing up I watched அமித் பார்ட்னர்ஸ் ஜோதி யாதவ் யூபியோட ஜோதி யாதவ் எஸ் எஸ் தாஸ் இவெல்லாம் எஸ் எஸ் தாஸோட கண்டெம்பரரிஸ் கொஞ்சம் ஜூனியர் பட் ஃபேபுலஸ் பிளேயர்ஸ் இங்கிலாந்துல வந்து another batsman I really enjoyed bowling to was John Crawley. I think Zach Crawley-ஓட John Crawley, very good player. Zach Crawley played அவரு தெரியலாம் அப்பாவா இருக்கலாம் தெரியாது Zach Crawley-ஓட நான் இப்ப நாட்டிங்ஹாம்ல விளையாடும் போது ஆன அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் அதாவது இப்ப lot of people are tweeting about him they tipped him to play for England then only அவனோட பேக்ல இருந்து பால் போகும்போது இல்ல டிஃபரெண்ட் ஸ்பீட்ல போகணும் ஐ மீன் ஹி இஸ் எ ஸ்பெஷல் டாலன்ட் ஐ டோன்ட் நோ அந்த ஜான் க்ராலி வாஸ் ஆல்சோ எ வெரி ஸ்பெஷல் பிளேயர்ல பிரில்லியன்ட் பிளேயர் ஹி பிளேட் ஃபார் லாங்கஷையர் அதுக்கு அப்புறம் ஹாம்ஷையருக்கு விளையாடுனா பிரில்லியன்ட் பிளேயர் ஆஃப் ஐ டோன்ட் திங்க் தே ரிலேட்டட் ஐ டோன்ட் திங்க் தே ரிலேட்டட் தெரியல பார்க்கலாம் அதை கூகுள் பண்ணி பார்க்கறேன் நான் சோ தீஸ் bowlers தீஸ் பேட்ஸ்மேன் ஆஃப் கோர்ஸ் நம்ம இந்தியன் டீம்ல எல்லாருமே சாம்பியன்ஸ் நான் விளையாடின இது நான் வந்து இந்தியன் டீம் விட்டுட்டு பேசுறேன் ஏன்னா நெக்ஸ்ட்லயே ஒரு பெரிய ஒரு லெசன் தெரியுமா எங்களுக்குலாம் எனக்கு அனில் பாய்க்கு பஜ்ஜிக்கலாம் வீரு வேற மாதிரி அடிச்சு அடிச்சு விளையாடுவான் நெக்ஸ்ட்ல நெக்ஸ்ட்ல யாருமே நிறுத்தவே மாட்டான் ராகுல் பாய் டிஃபென்ஸ் அவுட் பண்ணுறதே ஒரு பெரிய இது லக்ஷ்மண் டு போல் டு லக்ஷ்மண் சச்சின் ஒரே போலுக்கு வந்து ஹி ஹேட் சோ மெனி டிஃபரெண்ட் ஷார்ட்ஸ் ஸோ வி ஹேட் சம் வண்டர்ஃபுல் பிளேயர்ஸ் வித் இன் த டீம் அது வேற பட் ஐம் சேயிங் அவுட் சைட் த இந்தியன் டீம் தீஸ் ஆர் த பிளேயர்ஸ் ஆர் ரியலி டபிள்யூ வி ராமன் ஓ ஹவ் கேன் ஐ ஃபர்கெட் டபிள்யூ வி ராமன் வுக்ஸ் வுக்ஸ் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங் வுக்ஸ்லாம் நல்லா போலிங் போட்டா ஹாப்பினஸ் ஏன்னா ஞாபகம் இருக்கு மன்னிரியா வந்து வச்சு சாத்து சாத்து சாத்தினேன் மன்னிபியா மாதிரி ஒரு ஸ்பின் ட்ரிஃப்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஓ அன்பிலியபிள் அப்படி ஒரு டிஃபென்ஸ் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு தூக்கி அன்பிலியபிள் ரைட் ஓகே ஃபைனல் க்வெஸ்சன் த்ரீ மாடர்ன் டே ஸ்பின்னர்ஸ் அண்ட் த்ரீ கண்டெம்பரரி ஸ்பின்னர்ஸ் அண்ட் த்ரீ ஓல்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தட் யூ என்ஜாய்ட் வாட்சிங் பிளேயிங் வித் அண்ட் வாட்சிங் நவ் த்ரீ மாடர்ன் டே ஸ்பின்னர்ஸ் த்ரீ மாடர்ன் டே த்ரீ கண்டெம்பரரி மாடர்ன் டேனா எப்போ உன்னோட டைம் ஆமா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வுட் சே சுவானி அப்பவும் விளையாடினான்ல கரெக்ட் ஸோ நேதன் லாயன் கிராம் ஸ்வான் ரவிச்சந்திரன் அஸ்வின் மூணு மாடர்ன் டே ஸ்பின்னர் ஓல்ட் டைம் ஸ்பின்னர்ஸ்ல ஐ வுட் சே சக்லேன் முத்தையா முரளிதரன் அண்ட் வாணி இன்க்ளூட் என்னோட கண்டெம்பரரிஸ்ல வந்து ஐ ஹாவ் டு இன்க்ளூட் தென் சரி சக்லேன் வாஸ் ஆல்சோ மை கண்ட் ஏன்னா சக்லேனோட நானும் சக்லேனும் ஒரே வயசு தான் பட் ஹி ஸ்டார்டட் பிஃபோர் மீ என்னோட டைட்டில் ஐ வுட் சே டேனியல் வெட்டோரி பஜ்ஜியோட கையிலேருந்து பஜ்ஜியோட கையிலேருந்து ஆஷ் அந்த சின்ன வயசுல பால் எப்படி தெரியுமா போகும் அன்பிலியபிள் நான் விவி சந்திரசேகர் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் அப்படி கிளவ்ல அடிக்கிறது இட் வாஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் லீக் அண்ட் ஐ ஆல்வேஸ் பீன் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ரமேஷ் பவார் ஸோ என்னோட டைட்டில் டேன் வெட்டோரி ரமேஷ் பவார் அண்ட் ஹர்பஜன் சிங் ரைட் பாஸ்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் எரா என்னோட ப்ரீவியஸ் எரால வந்து எரா யூ ப்ரோ ப்ரீவியஸ் வாட்சிங்ல தென் மனிந்தர் சிங் அவுட் சே ஃபில் எட்மண்ட்ஸ் ஃபில் எட்மண்ட்ஸ் எஸ் இங்கிலீஷ் பியூட்டிஃபுல் ஆக்ஷன் பியூட்டிஃபுல் ஆக்ஷன் இது ரெண்டு தான் ஞாபகம் வருது எனக்கு வேற யாரும் அப்படி நான் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி எனக்கு தோணல பட் இவா ரெண்டு பேரும் டெஃபினட்டா ரைட் முரளி கார்த்திக்னா வேற மாதிரி கான்வர்சேஷன் இன் ஃபேக்ட் ஐ ஹேட் a lot of guests on the show but this is easily one of the best I've had thank you so much for joining me on DRS with Ash I hope a lot of people will watch and learn from this thank you thanks a lot Ash but why is it called DRS with Ash நம்ம என்ன ரிவ்யூ பண்றோம் ரிவ்யூ பண்ணல டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் ஓகே ரைட் அதுதான் அதுதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்களா ஐ ஃபெல்ட் நான் வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் டேக்கிங் ஐ வாஸ் நாட் வெரி கான்ஃபிடன்ட் அப்படின்லாம் தேர் ஆர் 80% ஆஃப் தி பீப்பிள் ஹூ வில் ரெசனேட் வித் வாட் யூ செட் லாட் ஆஃப் பீப்பிள் யூ நோ தே லாக் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆல் தட் அண்ட் திஸ் ஷோ இஸ் அ மேசிவ் ஹிட் ஆக்சுவலி தட் ஆக்சுவலி ஸ்டெம்ஸ் இட் ஸ்டெம்ஸ் இன்டு டிஃபரண்ட் இட் மேனிஃபெஸ்ட் இன்டு டிஃபரண்ட் திங்ஸ் தென் சீ அந்த மாதிரி ஒரு ஒரு இவ்வளவு நல்லா இருக்கும் இவ்வளவு நல்லா இருக்கானா தென் ஃப்ரம் யுவர் ஓன் இட் மேனிஃபெஸ்ட் இன்டு டிஃபரண்ட் திங்ஸ் ஆர் வி தட் குட் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு சோ இட்ஸ் எ கிரேட் திங் தட் இஸ் சம்திங் ஐ டிஸ்கவர் டுடே நீங்க எப்பவுமே ஒரு பெஞ்ச் பிரஸ் போட்டு கான்ஃபிடண்டாவே இருந்தா நான் பாத்துருக்கேன்
பெஞ்ச் பிரஸ் இது திஸ் இஸ் தி ஃபன்னியஸ்ட் திங் ஐ ஹவ் ஹர்ட் சின்ன வயசுல வந்து பெஞ்ச் பிரஸ் பண்ண உள்ள பிஷன் பேபி ஒரு தெரபேண்ட பார்த்துட்டு கூட இது என்ன புஷப் பண்ண அப்படின்னு பெஞ்ச் பிரஸ் மாதிரி நல்லது ஐ கெட் தட் ஃபீலிங் ஏஎஸ்கே வர்மானோட ஆந்திரா ஆடுவான் பாத்திருக்கீங்களா அவனும் அதே மாதிரி தான் வருவான் டே தான் வருவான் ஆனா வெரி வெரி ஸ்வீட் ஃபெலோ வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் தேங்க்யூ சோ மச் நான்